டியர் கார்டனர்ஸ், திஸ் இஸ் தி கார்டன் கைட் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து நர்சரி விசிட் போயிருக்கோம். கொஞ்சம் ரோஸ் பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் வந்து ரோஸ் வந்து குறைஞ்சி போச்சு என்னோடய கார்டனில். கொஞ்சம் சீசன் சரியில்லை, இருந்தாலும் கொஞ்சம் குறைஞ்சிது. அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணலாம், கொஞ்சம் நியூ பிளான்ட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு நான் நியூ பிளான்ட்ஸ் வாங்கிறதுக்காக ஒரு நர்சரிக்கு வந்திருக்கேன். நான் சென்னை போயிட்டு இருந்தப்போ திண்டிவனத்துக்கு முன்னாடி, செஞ்சி தாண்டி திண்டிவனம் கிட்ட, ஒரு திண்டிவனத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் ஆர் 10 கிலோமீட்டர்ஸ் பேக்கில் ஒரு ரோட்லேயே ஒரு நர்சரி இருந்தது. நான் பேர் மறந்துட்டேன். ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக நிறைய ரோசஸ் தெரிஞ்ச உடனே நான் வந்து கார்லேருந்து இறங்கி சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நிறைய வெரைட்டிஸ்லாம் இருந்தது. கொஞ்சம் பிளான்ட் கொஞ்சம் வெயிலில் வச்சுருந்தாங்க, க்ரீன் நெட் இல்லை. இருந்தாலும் நிறைய வெரைட்டிஸ் இருந்தது. மினி ஃப்ளோராலாம் இருந்தது, சிங்கிள் பெட்டல்டெலாம் இருந்தது, கிராண்டி ஃப்ளோராஸ் மாதிரி சில இதெல்லாம் இருந்தது, 7 டேஸ் ரோஸ்லாம் இருந்தது. அப்புறம் நான் சொன்னேன், நீங்கள் க்ரீன் நெட் போட்டுருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். ரோசஸ்லாம் தாங்க, அது ரொம்ப ஹாட் வெதராக இருந்தது. அப்புறம் சும்மா தான் இறங்கினேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் சரி வாங்கிடலாம் அப்படின்னு கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். நிறைய பெரிய பெரிய பிளான்ட்டாகவே நான் வாங்கிட்டேன். இந்த 80 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 100 சொல்லி எனக்கு 80 கொடுத்தாரு. இந்த ரோஸ்லாம் இருந்தது, இதெல்லாம் சென்டட் ரோஸு. இந்த சென்டட் ரோஸு, அப்புறம் நாட்டு ரோஸ், இது பாருங்கள் நாட்டு ரோஸ் இருந்தது. அப்புறம் ஆரஞ்சு ரோசஸ் நிறைய இருந்தது, அப்படியே எதுவும் ஃபயரி ஆரஞ்சாக உள்ளே கொஞ்சம் ஃபயராக இருக்கிற மாதிரி, எல்லோயிஷ்லாம் இருக்கிற மாதிரிலாம் ஆரஞ்சுலாம் இருந்தது. ஆனால் எல்லாமே மினி ஃப்ளோரா வெரைட்டிஸ் இருந்தது. அப்புறம் எல்லோ ரோஸு கொஞ்சம் நல்லா பூக்கிற வெரைட்டிலாம் இருந்தது. அப்புறம் வந்து நாட்டு ரோஜா இருந்தது, அகல்யா மாதிரி கூட இருந்தது, இந்த பிங்க் சம்மர்ஸ்னு இருந்ததுல அந்த மாதிரி கூட இருந்தது. இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்க்குற எல்லாமே ஆரஞ்சு ரோசஸ் தான். அப்புறம் இந்த டச் வெரைட்டி மாதிரி ரெட் ரோஸ் இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெட், இது ரெட்டாக ஆரஞ்சானே தெரியாத அளவுக்கு, ஆக்சுவலாக அந்த கலர் வந்து கவர் ஆகலை, நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். அந்த பிளான்ட் நான் வாங்கியிருக்கேன். இது பாருங்கள், பிளெயின் ஆரஞ்சு மினி ஃப்ளோராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃப்ளாஷ் ஃபயர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான வெரைட்டிஸும் மினி ஃப்ளோராலாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆரஞ்சுலேயே கொஞ்சம் ஃப்ளோரிபண்டா ஆரஞ்சு கூட இருந்தது. ஸோ சுற்றி சுற்றி ரொம்ப நேரம் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வாங்கணும் அப்படின்ட்டு நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த காரில் இருக்கிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இப்போது இது காமிச்சிட்டு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து சிங்கிள் பெட்டல் ஒன்று, தெரியுதுங்களா, அது ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் ஆரஞ்சாக ரெட்டானு சொல்ல முடியாத கலரில் வந்து நான் ஒரு ரோஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 7 டேஸ் ரோஸ் வாங்கியிருக்கேன். 7 டேஸ் ரோஸ் வந்து நான் சரியாக பிளான்ட் பண்ணல, ஆல்ரெடி நான் வச்சுருக்க ரோசஸ்லாம், அதனால் நான் 7 டேஸ் ரோஸ் ஒன்று. அப்புறம் இந்த ரோஸ் ஒன்று பாருங்கள், இது ரொம்ப பெரிய பூவாக இருக்குது, ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேடு, எல்லோ ஷேடு, ஆரஞ்ச் ஷேடு, மஸ்டர்ட் கலர்லாம் கலந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் ஒன்று வாங்கினேன். அதுக்கு பிற்பாடு வந்து சிங்கிள் பெட்டலில் ஒரு பிளான்ட் வாங்கியிருக்கேன். இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் அதை நான் திருப்பியும் காமிக்கிறேன். ஸோ பியூட்டிஃபுல் கலர்ஸோட நிறைய பிளான்ட்ஸ் இருந்தது. அப்புறம் இதெல்லாம் வந்து பஞ்ச் பஞ்சாக அந்த ரெட் பினோக்கியோ அந்த மாதிரி ரோசஸ்லாம் கூட இருக்குது பாருங்கள். ரெட் ரோசஸும் நிறைய இருந்தது. இது ஒன்று நான் வாங்கியிருக்கேன், சிங்கிள் பெட்டலாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ இந்த சிங்கிள் பெட்டல் நான் உள்ளே எல்லோவாக வருதுல, இது கொஞ்சம் வளம் இல்லாமல் இருக்குது. இந்த பூ பாருங்கள், இது வந்து ஆரஞ்சு ப்ளஸ் ரெட்டு கலந்தது, ஒரு மாதிரி பயங்கர பிரைட் ரெட்டு. அப்புறம் இந்த பர்பிள் கலரில் இது வாசனையாக இருக்குது. இந்த ரோஸு டபுள் பெட்டல் மாதிரி இருக்குது, பெட்டல்ஸ் நிறைய கிடையாது ஆனால் டபுள் லேயர் இருக்குது. அது ஒன்று நான் வாங்கியிருக்கேன். ஸோ டோட்டலி வந்து நான் பார்த்தீங்கன்னா 5 பிளான்ட்ஸ் வாங்கியிருக்கேன். 7 டேஸ் ரோஸ் ஒன்று, அதுக்கப்புறம் அந்த ஆரஞ்சு மஸ்டர்ட் கலர்லாம் மிக்ஸ்டாக இருந்தது அது ஒன்று, அப்புறம் சிங்கிள் பெட்டல்டு ஒன்று. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் கலரில் வாசனையாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, டபுள் பெட்டல்டு. பிறகு அந்த ஆரஞ்சோடு கூடிய ரெட்டு, செம பிரைட் ரெட்டு. இந்த மாதிரி ஷாப்பிங் முடித்து காரில் தூக்கி 5 செடி போட்டாச்சு, 400 ரூபாய் கொடுத்துட்டேன் அவருக்கு. ஸோ இதை வந்து நல்ல போரஸான சாஃப்டான பயங்கர மேன்யூரெல்லாம் கலந்து, நீம் கேக் பவுடர்லாம் கலந்து, ஒரு சாயிலில் நட்டு நிழலில் போட்டு நல்லா ட்ரைனேஜ்லாம் நிறைய கொடுத்து வீட்டோட பின்பகுதியில் வைக்கலாம்னு ஐடியா பண்ணியிருக்கேன். தனியாக த்ரிப்ஸ்லாம் அட்டாக் ஆகாத மாதிரி இதை வந்து நல்லா நடணும். நான் வந்து இதை பாட்டிங் பண்ணும்போது வீடியோ போடுறேன். ஸோ எங்கள் ஜேர்னி தொடங்கியாச்சு. பாய் பாய்.